உலகமே ஒரு குடும்பம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்வது அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 30 கோடி டோஸ்களுக்கும் அதிகமாக தடுப்பூசி உற்பத்தி இருக்கும் என்றும் அதனை அடுத்த 3 மாதங்களில் இது 100 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தடுப்பூசிகளின் உபரியை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தை கூட்டாக நடத்துவது என்ற உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதாகும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கூறினார். இந்தியாவின் தடுப்பூசி இயக்கம் உலகத்திற்கு முன்மாதிரியாக உள்ளது என்று கூறிய அவர், அதிவேகமாக தடுப்பூசி இயக்கம் நடைபெற்று வருகிறது என்றார். இதற்கிடையே கொரோனா தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.